வணக்கங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாப்பாவுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டோம். மூணு வகையான சாப்பாடு, அது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் சாப்பாடு கலருக்கு நான் மாங்காய் ஒரு பச்சை மாங்காயும் கொஞ்சம் போல் இஞ்சி மூணு பச்சை மிளகாய் எடுத்து வெட்டி தனியாக வச்சுட்டேன். இப்போ லெமன் சாப்பாட்டுக்கு முதல்ல எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு சேர்ந்தோன்னா கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு பால் பூண்டு ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சுருந்தேன், அதை போட்டு வதக்கிட்டு கூடவே ஒரு பிடி சின்ன வெங்காயம் வச்சுருந்தேன், அது ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு வரமிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் போல் உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், கூடவே ஒரு கால் ஸ்பூனுக்கு கால் ஸ்பூனோ அரை ஸ்பூனோ பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ளேயும் நம்ம பக்கத்தில் உருளைக்கிழங்குக்கு தாளித்து விட்டுடலாம். வடைசட்டியில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு போட்டு பொரிஞ்ச உடனே வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு நல்லா கலரி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்படி எண்ணெயிலேயும் ஃப்ரை பண்ணலாம், இல்லை கொஞ்சம் போல் தண்ணி விட்டு மூடி வச்சும் ஃப்ரை பண்ணலாம். எண்ணெயிலேயே வறுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்குக்கு உப்பு மஞ்சள்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா கலரி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பக்கத்தில் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. புளிஞ்சு வச்சுருந்த லெமன் சாறை உள்ளே ஊற்றிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கொடுத்துக்கோங்க. இப்போ மாங்காய் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வடைசட்டியில் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, உளுந்து, கொஞ்சம் வேர்க்கடலை இதையெல்லாம் போட்டு நல்லா செவந்து வரட்டுன்னு நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் இஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது, அப்புறம் வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு கலரி விட்டுடலாம். கூடவே சீவி வச்சுருந்த மாங்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான உப்பு. இப்போ பக்கத்தில் உருளைக்கிழங்கு முக்கால் வாசி வெந்து வந்துடுச்சு. அதுக்கு தேவையான மிளகாத்தூள், கொஞ்சம் போல் தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா கலரி மறுபடியும் மூடி வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்றத சொல்லுங்கள். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த பக்கம் மாங்காய் வதங்கிருச்சு, கூடவே ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருந்தா அதையும் போட்டு கலரி எடுத்துடலாம். பக்கத்தில் உருளைக்கிழங்கு வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு ரெண்டு பல் பூண்டு தட்டி போட்டு நல்லா கலரி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நம்ம சேனலை அறிமுகப்படுத்தி வைங்க. சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருந்ததுனால நான் எடுத்து ஆற வைக்கலை. லெமன் சாப்பாட்டுக்கு போட்டு கலரிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாப்பாடு கலரும்போது கூடவே கொஞ்சம் போல் ஒரு ஸ்பூனோ ஒன்றரை ஸ்பூனோ நல்லெண்ணெய் விட்டு நல்லா கலரி எடுத்துக்கலாம். இன்னும் சூப்பராக இருக்கும். கடைசியில் கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். அதே போல் மாங்காய் சாப்பாட்டுக்கும் சாப்பாடு போட்டு கலரிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா கலரிக்கலாம். உப்பு பார்த்துட்டு, உப்பு பார்த்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க மாங்காய் சாப்பாடு, லெமன், அப்புறம் தயிர் சாப்பாடு மூணுமே. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் நான் சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்றது எங்களுக்கு தெரியும். இப்போ அந்த சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைடிஷ் வந்து தேங்காய் துவையில் அரைச்சிருக்கேன். கொஞ்சம் போல் தேங்காய், ரெண்டு வரமிளகாய், கொஞ்சம் போல் புளி, ஒரு இருக்கு கருவேப்பிலை, கூடவே உப்பு, இது மட்டும்தாங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா செவக்க வறுத்தெடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லா சாப்பாட்டுக்குமே சூப்பராக இருக்குங்க. நல்லா சுடு சாப்பாட்டில் போட்டு பசங்க சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு ரச சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறக்கும் நல்லாயிருக்கும், பழைய சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்குங்க. இப்போ எல்லா சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. பரிமாறிட்டு என்னென்னன்றது பார்த்துடலாம். தயிர் சாப்பாடு, லெமன் சாப்பாடு, மாங்காய் சாப்பாடு, கூடவே தொட்டுக்கிறக்கு உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் தேங்காய் துவையல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.